கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்திருக்கிற கருங்கடலுக்கு என் வணக்கம். நண்பர்களே, மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாம் கூடியிருக்கிறோம் என்பதில் மட்டும் நமக்கு பெருமை இல்லை, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையான உணர்வோடு வந்து கூடியிருக்கிறோம் என்பது நம்முடைய பெருமை. இரண்டாண்டுகளுக்கு முன்பு நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இப்படி ஒரு முயற்சியை நாங்கள் முன்னெடுத்தோம். ஆனால் அது கைகூடவில்லையே என்று அன்று வருந்தினோம், இன்று மகிழ்கிறோம். இவ்வளவு சிறப்பாக அது நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாண்டுகளுக்கு முன்பு நடக்காமல் போயிருக்கிறதோ என்று நான் கருதுகிறேன். ஒரு வியப்பை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். இதே திருச்சியிலேதான் கருஞ்சட்டை படை அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானம் 1945 நிறைவேற்றப்பட்டது. 1946 ஆண்டு கருஞ்சட்டை மாநாடு மதுரையிலே நடக்கிற போது வைத்தியநாத ஐயர்களினுடைய கும்பல்கள் அந்த மதுரை மாநாட்டு பந்தலை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள். அவர்களுக்கு தெரியாது, எத்தனை முறை நெருப்பு வைத்து கொளுத்தினாலும் மறுபடியும் 72 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நெருப்பு பறவைகளாய் கருப்பு பறவைகள் இவ்வளவு பேர் மறுபடியும் கூடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இனி அவர்கள் மோடியையே அழைத்து வந்தாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்ட முடியாது. நெஞ்சில் உணர்வோடும் நெருப்போடும் கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, நீள பேச வேண்டும் என்கிற தேவையில்லை. இந்த மேடையின் மாநாட்டின் சிறப்பு இத்தனை பேரும் ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்பதுதான். சில நிமிடங்கள் பேசினாலும் போதுமானது. ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தனை பெரிய மாநாடு எதனை காட்டுகிறது என்றால், பெரியார் என்பது ஒரு ஒற்றை சொல் இல்லை நண்பர்களே, அது ஒரு நூற்றாண்டின் சொல் என்பதை இந்த மாநாடு உலகுக்கு உணர்த்துகிறது. பெரியார் என்பது ஒரு நூற்றாண்டின் சொல். அதை போல இன்னொரு கேள்வி எழலாம், பெரியார் உணர்வாளர்களுக்குள் இத்தனை கட்சிகள், இத்தனை பிளவுகளா என்று. இன்றைக்கு திருச்சியிலே நாம் விடை சொல்லியிருக்கிறோம், இவை பிளவுகள் இல்லை, இவை அத்தனையும் கிளைகள் என்பதை இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். வேறு வேறு கிளைகள் தேவை ஏற்படுகிற போது ஒரே இடத்தில் கூடிவிடக் கூடுகிற ஒரு கருத்தியல் அடிப்படையிலான போர் படையாக இந்த அரங்கம் திரண்டிருக்கிறது. இரண்டு செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த மாநாட்டினுடைய ஒற்றை நோக்கம் மத வெறியை எதிர்ப்பது, காவி பாசிசத்தை எதிர்ப்பது என்பதோடு மட்டும் நின்றுவிடாமல், இனி தமிழ்நாட்டில் எங்கேனும் ஆணவ படுகொலைகள் நடக்குமானால் இந்த படை திரளும் என்பதை தெரிவியுங்கள். திரள்வோம். வெறுமனே நாம் வெறும் அரசியலில் அந்த காவிகளை எதிர்ப்பதற்காக மட்டுமில்லை, சாதி வெறியர்களுக்கான எச்சரிக்கையாகவும் இந்த மாநாடு இருக்கட்டும். தமிழர் என்பதே நம் அடையாளம், சாதி என்றும் நமது அவமானம் என்று கருதுகிற கூட்டம் இத்தனை திரளாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டுக்கு சொல்லுங்கள். காவிகளுக்கு மட்டும் நாம் செய்தி அனுப்பவில்லை, சாதி வெறியர்களுக்கும் சேர்த்தே இந்த மாநாடு செய்தி அனுப்புகிறது. இந்த மாநாட்டில் இருக்கிற போர்ப்படை திரளும். சமூகத்தில் சாதிய கொடுமைகள், மோதல்கள் நடக்கிற போதும் திரளும். காவிகள் மதவெறியை கொண்டு வர நினைத்தாலும் திரளும். இனி இந்த மண்ணில் நான் பல இடங்களில் சொல்லி இருப்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். தாமரை இங்கே மலர்ந்துவிடும் என்று கனவு கண்டவர்களினுடைய கனவு கருகி போயிருக்கிறது. கரிசல் காட்டில் கரும்பு விளையாது, தமிழ் மண்ணில் ஒரு நாளும் தாமரை மலராது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாளை டிசம்பர் 24 அன்று பெரியார் மறைந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. 45 ஆண்டுகளில் பெரியார் உணர்வாளர்கள் இது போன்று அனைவரும் ஒரே மேடையில் வந்தது இல்லை. அந்த இணைப்பை உண்டாக்கிய அந்த தோழர்களுக்கு நிச்சயமாக நமது பாராட்டுக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அது முதல்.
இரண்டாவது, இது பலர் சொன்னது போல இந்த கூட்டத்தை கூட்டிய பலர் கருஞ்சட்டை போட்டிருந்தாலும் கருப்பு சட்டைக்குள் சிகப்பு சட்டை போட்டிருந்தாலும் சிகப்பு சட்டைக்குள் நீல சட்டை போட்டிருந்தாலும் இவர்களை அனைவரையும் இங்கே ஒரே கூட்டத்தில் ஒரே இடத்தில் சேர்த்த அந்த பெருமை நிச்சயமாக இந்துத்துவாவிற்கு உண்டு. என்னை கேட்டால் முன்னாடியே 2014 இருந்தே ஆரம்பமாகிவிட்டது. தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சென்ற ஆண்டு நினைக்கிறேன் ஆசிரியர் அவர்களின் பிறந்த நாள் விழாவிற்கு வாக்கு சென்று விட்டார். அன்றே தொடக்கம் சொல்லலாம். எனவே அவர்களுக்கு இதில் பெரும் பங்கு உண்டு. தோழர்களே, 2-3 செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, இப்ப சீர்திருத்த திருமணம் இருக்கு பாருங்க, இதை பற்றி சொல்ல வேண்டும். நிச்சயமாக நான் வழக்குரைஞர் என்ற முறையில், நீதிபதி என்ற முறையிலே அதை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். இந்தியாவில் இது போன்ற ஒரு திருமணம் வேறு எங்கும் நடத்துவதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. இந்தியாவில் எங்கும், கேரளா உட்பட, கேரளாவிலே அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்கிறார்கள். நம்ம விட அவரை முந்திட்டாங்க, உண்மைதான். ஆனால் சீர்திருத்த திருமணம் இந்தியாவில் எங்கும், இது அதாவது என்னன்னா, ரெண்டு பேரை மாலையை மாட்டிக்கிட்டு திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அது இங்கே வேலிட் மேரேஜ். மீதி ஊர்ல இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணா அது பிறக்கிற குழந்தை இல்லெஜிட்டிமேட் சைல்ட், அது சட்டப்படியான திருமணம் அல்ல. அவர்களுக்கு சொத்து கிடைக்காது, பல பிரச்சனைகள் உண்டு. இங்கே 1925 ஆரம்பித்து 68 வரையிலே இந்த மாதிரி திருமணம், 68 அண்ணா காலத்தில் தான் அது சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. சட்ட அங்கீகாரம் கூட என்னவென்றால் பின்னோக்கி கிடைத்தது, இட்ஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதான் முக்கியம். 68 முன்னால் 25 நடந்த கல்யாணம் கூட சட்டப்படியான கல்யாணம் என்று இங்கே வந்ததுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெரியாரின் பெருமை. அது பெரியாருக்கு கிடைத்த வெற்றி. அது ரெண்டு சொன்னாங்க நீதிபதி சொல்லு, அது உண்மை. இந்தியாவில் தமிழகம் போல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் 75 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிறார்கள். இந்த 75 நீதிபதிகளில் 65-70 பேர் வழக்கமாக இங்கே பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் தான் இங்கே இருப்பார்கள். இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. இந்தியாவுக்கு சொல்ல முடியும் 1040 போஸ்ட் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 650 போஸ்ட் இன்னைக்கு ஃபில் ஆயிருக்கு, மீதி வேகன்சியா இருக்கு, காலியா இருக்கு. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அநேக இல்லை. நான் எங்களுடைய அந்த ஜுடிஷியல் அகாடமி என்கின்ற ஒரு மைய பகுதி போபாலில் போன போது மண்டல் அவர்களுடைய பேரன் அவர்கள் பாட்னாவின் உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்திருந்தார். பாட்னா வந்து சென்னை மாதிரியே ஒரு பெரிய உயர் நீதிமன்றம். அவர் சொன்னார், 2011 சொன்னார், அங்கே அவர் ஒருவர் தான் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய நீதிபதி, தாழ்த்தப்பட்ட வகுப்பில் நீதிபதியே அங்கே இல்லை. இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர 67 தோத்த காங்கிரசும், அதாவது அகில இந்திய கட்சி எதுவுமே தமிழ்நாட்டில் மட்டும்தான். வேற எங்கேயாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ஏற எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒண்ணுதான், 67 அப்புறம் இந்த பாஜக தாமரையும் மலராது, காங்கிரஸும் வராது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதில் நமக்கு பல கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் வர முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கியதும் ஒரு பெரியார் இயக்கம் தான். இன்னும் கடைசியாக ஒன்னே ஒண்ணு, இப்ப என்ன வித்தியாசம், இது போன்ற ஒரு ஒற்றுமையை நாம் உருவாக்குவோமானால் 52 முதலாக இங்கே சட்டசபை தேர்தல் நடக்கிறது. சுதந்திரம் அடைந்து முதலில் அங்கே ராஜாஜி அவர்கள் முதல்வர் ஆகிறார் காங்கிரஸ் சார்பாக. அவர் எம்எல்ஏவும் கிடையாது, எம்எல்சியும் கிடையாது. அவர் எம்எல்சியா நிக்காமலே கூட நாமினேஷன்ல தான் வர்றார், அது பரவாயில்ல. ஆனால் அவர் குலக்கல்வி இதெல்லாம் கொண்டு வந்ததின் மூலமாக அவரை நீக்குவதற்கான பெரிய போராட்டத்தை நடத்தி காமராஜரை முதல்வராக்கியது பெரியார் அவர்கள் தான். அதுதான் அடிப்படை. காமராஜரை முதல்வர் ஆக்கியது 54 காமராஜர், 2 தான் ராஜாஜியுடைய ஆட்சி. 54 குடியாத்தத்திலே நிற்கும் போது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட
காமராசர் வெற்றிக்காக பாடுபட்டது. அதிலே அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்கட்சியாக நிற்கிறது. இருந்தாலும் இவர்கள் அனைவரும் காமராசருக்காக உழைக்கிறார்கள். அது போன்ற யார் முதல்வராக வர வேண்டும், ராஜாஜி போக வேண்டும், காமராசர் வர வேண்டும் என்கின்ற விதியை தீர்மானிப்பவராக அன்று பெரியார் இருந்தார். அது போன்ற ஒரு நிலைமையை இப்போது இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் முன்னால் நான் சொல்றது. சரி, இதெல்லாம் மகிழ்ச்சி. என்னை கேட்டால் காதி இங்கே பெருசாக ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 2014 அப்புறம் அவர்கள் அதற்கான முயற்சி செய்தார்கள், அது பெரிய வெற்றி இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்தது இந்த ஆட்சியிலே. 2015 அம்பேத்காருடைய அந்த பிறந்த நாள் என்று திடலில், பெரியார் திடலில் நிகழ்ச்சி நடத்தினார்கள் ஆசிரியர் அவர்கள். என்னன்னா, அம்பேத்கர் 125வது பிறந்த நாளும் மாட்டுக்கறி விருந்தும் தானாக தாலி அகற்றும் நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சி நடத்தினார்கள். அதற்கு இந்த அரசு அனுமதி தரவில்லை. உலகில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களுக்கும் இங்கே வந்தால் குடியுரிமை கொடுங்கள் என்று எழுதினால் பரவாயில்லை, இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுங்கள் என்று ஒரு மோசமான தீர்ப்பை எழுதக்கூடிய இந்த அளவுக்கு. அதனால தான் சொல்றோம், 2019 அப்புறம் அந்த நீதிபதி இருப்பார், அதை மறக்க கூடாது. அதுக்காக எனவே இது போல நான் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன், இதுக்கான நேரம் இல்லை. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், இந்த காதி பயங்கரவாதம் இங்கே பெரிய அளவு எடுபடவில்லை. இங்கே இங்கே இந்த தமிழ் மண்ணிலே தாமரை மலராது, அது எல்லாம் அவங்களுக்கே தெரியும். ஆனால் நமக்குள்ள ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சாதி விஷயம், பெரியாரினுடைய அடிப்படை கொள்கையே சாதியை ஒழிப்பது தான். சாதி ஒழிப்பும் பெண் உரிமை பெண் விடுதலையும் தான் அவருடைய பெரியாரியத்தின் அடிப்படை கொள்கை, அடிப்படை கோட்பாடு. அதை பொறுத்தவரையில் பார்த்தால் தமிழகத்தில் நமக்கு உண்மையிலேயே நம் ஆணவ கொலையும் மட்டுமல்ல, ஆணவ கொலையை தாண்டியும் பெரியாரியவாதிகள் சிந்திக்க வேண்டிய காலம் இருக்கிறது. சாதியம் தலைவிரி தாடுவது நமக்கு அனைவருக்கும் தெரியும். இதை நாம் சாதி பெயர்கள் இறுதியிலே இல்லாமல் இருக்கலாம், அடிபரந்தாமனுக்கு பின்னால் ஒரு சாதி போடப்படாத நிகழ்வு இருக்கலாம், ஆனால் இன்று சாதி இருக்கிறது. கிராமம் ஊர் என்றும் சேரி என்றும் இருக்கிறது, சுடுகாட்டு பிரச்சனை இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்று நாம் மடிகிறோம். ஆணவ கொலை மட்டுமல்ல, ஆணவ கொலை என்று சொன்னதே நாம் தான். அவர்கள் அதை ஆணவ கொலை, ஆனர் கில்லிங் என்றார்கள். கௌரவம் என்னடா கௌரவம் இருக்கு அதுல, சாதி ஆணவ கொலை அது, நாம தான் அதை சாதி ஆணவ கொலை என்றோம். இந்த மாதிரி சாதி ஒழிப்பிலே பெரியாரின் வழியை நாம் கொஞ்சம் தவற விட்டு விட்டோம் என்று நான் கருதுகிறேன். அதனுடைய விளைவாகத்தான் இன்று பலவேறு விதமான சாதிய பிரிவுகளான கட்சிகள் கூட உருவாகி இருக்கிறது. இந்த பெரியார் இயக்கம் வந்து ஒரு சரியான அதே தலைமையில் பதேமாதிரி ஒரு ஒற்றுமையில் இருந்தால் நாம் வந்து இன்னும் இங்கே இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசியல் விதியை நிர்ணயிப்போம், தமிழ்நாட்டை நாம் தலைமையில் கொண்டு பெரியார் மாதிரியே பல்வேறு காரியங்களை நம்மால் சாதிக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.